வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வியூ அப்படின்னு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, முத்தையா டைரக்ஷன்ல வந்திருக்க விருமன். நம்ம ஆக்சுவலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம முத்தையா வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் ஒன்று கொடுப்பாரு, எப்பவுமே கரெக்டாக டைமுக்கு ஒன்று கொடுப்பாரு. அதே விஷயத்த தான் இங்கே வந்து செஞ்சுருக்காரு. ஸோ நமக்கு பார்க்கும்போதே வந்து ட்ரைலர் பார்க்கும்போதே நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு நல்லா அப்வேச்சியை நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டு, நல்லா ட்ரௌசர் தெரிய கட்டிக்கிட்டு, ஆட்டி டம்மு டும்முன்னு சரி ஒரு நாலு பாட்டு ஒரு சாங் இதெல்லாம் வந்து இங்கே ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. ஏன்னா கலாநிதி மாறன் வந்து சன் டிவி வளம் கலாநிதி மாறன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றப்ப சன் டிவியில் அடிக்கடி இந்த சாங்ஸு இந்த ப்ரொமோலாம் போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது விருமன் முத்தையா டைரெக்ஷனில் வந்திருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க அதே பிரியாணி தான். கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் மேலே அப்படி தூவிருக்காங்க, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இங்கே வந்து டோட்டலாக வந்து ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஊருக்கு எந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் இதில் பொண்ணு தர மாட்டேன் மாமன் தர மாட்டேன், இதில் சித்தப்பா பெரியப்பா பிரச்சனைகள் வந்து எப்படியெல்லாம் போய் எப்படியெல்லாம் பஞ்சாயத்து வச்சு அந்த ஊரை ஒன்று சேர்க்குறாங்களோ அப்படி வச்சுருப்பார். இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜுக்கு ஒரு நாலு பிள்ளைங்க, இதில் கடைசி பிள்ளை வந்துட்டு கார்த்தி. இவர் வந்துட்டு அப்பாவை டோட்டலாக வெறுக்கிறாரு, என்ன காரணத்துக்காக வெறுக்கிறாரு அப்படின்றது பிரச்சனை. அந்த மீதி மூணு பிள்ளைங்களையும் எப்படி வந்து அவர் செய்து கொண்டு வந்து அப்புறம் அப்பாவையும் அவர் செய்து கொண்டு வந்து எப்படி ஒன்றா சேர்றாங்க, இதெல்லாம் என்னென்ன காரணத்துக்காக நடக்குது அப்படின்றது தான் இங்கே ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு க்ரூஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து ஸ்க்ரீனில் ஃபுல்லாக இருக்கணும், இந்த கார்னர் இந்த கார்னர் அந்த கார்னர் என்னையா கண்ணு யாரை பார்க்குறதுன்னு தெரில, அவ்வளோ க்ரூஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கனா பிரகாஷ் ராஜ், இந்த சிறுவன் பிரகாஷ் ராஜுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிங்கம் புள்ளி சார், அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம சூரி, இங்கிட்டு பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் வந்து இளவரசு, அங்கிட்டு பார்த்திங்கனாக்கா இப்படி போயிட்டே இருக்கலாம், எல்லாமே அப்படியே போயிட்டே இருக்கலாம். இளவரசு தொட்டு அப்படியே ஒவ்வொரு ஆக்டரும் அப்படியே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஆக்டர், அவ்வளோ வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் நம்ம அதிதி, அவங்க சொல்லிட்டு அதிதி சங்கர் பற்றி நான் அப்புறம் வரேன். அவங்க கூட ஒரு ஸ்நேகிதியாக வர ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு அஞ்சாறு பேர், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பூ விற்கிறவங்க, இப்படி வரிசையாக அப்படியே ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜெகஜோதியாக அவ்வளோ ஆக்டர்ஸ், அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒன்லைன் ஸ்டோரிக்காக இவ்வளோ மெனக்கட்டு, இவ்வளோ பிரச்சனைகள், இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபேமிலி ஓரியன்டாக போய் உட்காந்துருது அப்படி டம்மு டும்முன்னு தெரிக்க விட்டு எல்லாம் ஓகே, ஒரு லவ், ஒரு எமோஷன் இதெல்லாம் ஓகே. இதோட முத்தையோட முந்தைய படங்கள் வந்து இது ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ திருப்பி நான் வந்து எப்படியாவது எமோஷனை கொண்டு வரைக்கிறேன், எப்படியாவது சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற விதத்தில் வந்துட்டு இங்கே சூரியை வச்சுக்கிட்டு ஒரு காமெடி பண்ணுறேன் அப்படின்ற விதத்தில் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் இது சொல்ல வைக்கிறது. ஏன்னா அந்த காமெடி எல்லாமே திருப்பி நம்ம பார்த்து சலித்த காமெடியாகவே எனக்கு வந்து தெரிஞ்சு. இதுக்கு வந்து எப்படி வந்து சூரியன் வந்து பதில் சொல்ல போகிறது தெரியல. சூரியனை திரு ஹீரோ கூட வர்றது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சரான ஒரு விஷயம். கூட வந்து நம்ம காமெடி பண்ண வைக்க போகிறது அப்படின்றது சேலஞ்சரான ஒரு விஷயம். இதெல்லாம் கவுண்டமணி சார் வந்து அந்த காலத்தில் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. ஸோ நீங்கள் அடுத்து நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக பண்ண போகிறீங்க, சந்தோஷம் வாங்க வெல்கம். அதுவும் பெரிய டேரக்டர் கையில் மாட்டிருக்கீங்க, சந்தோஷம் வாங்க வெல்கம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறு பிரகாஷ் சார் ஆகட்டும், இளவரசர் ஆகட்டும், இல்லை மீரா ராஜ்கிரண் அவங்க மாமா வராங்க அவரு ஆகட்டும், எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்ட ரோல் பார்த்திங்கன்னா எழுதவே இல்லை, ஸ்ட்ராங்காக ஒன்றுமே இல்லை. அந்த மாமானா அந்த மாமாவுள்ள ரைட்டிங் இருக்கணும்ல. அவர் ஒரு கடைசியில் ராஜ்கிரணோட ஃபைட் ஓகே, அவரோட ஃபைட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும், அப்படி பொட்டைக்க அடிப்பார் அது ஓகே. ஆனால் அந்த ராஜ்கிரண் கூட எழுதக்கூடிய ஒரு ரைட்டிங் இருக்குல்ல, அது ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றது தான் மேட்டர். பிரகாஷ் ராஜ் அப்பாவை வராது ஓகே, அது அவர் வந்து பண்ணிட்டு போயிடுவார் ஃபஸ்ட் கிளாஸாக. அவர் பண்ண அப்பாவான சந்தோஷ் சுப்ரமணியன் இன்றைக்கி வந்து நமக்கு வந்துட்டு கண்ணை அழகாக பார்க்க முடியும் அவரோட ரோல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியேப்பட்ட ஒரு ஆளை வச்சு லட்டு மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே அப்பா ரோலில் கொடுத்துட்டு அந்த ரைட்டிங் இல்லைனா அவரால் எப்படி தான் நடிக்க முடியும்னு தெரில. அவர் சகிச்சிட்டு நடிச்சிருக்காரு, அந்த ஒரு அழுத்தம் இல்லை அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. எல்லாருக்குமே சரி, இளவரசுக்கு ஆகட்டும், எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்ட அந்த வெயிட், சிங்கம்புலியான கூட நிற்கிறாரு ஓகே, அவரோட காமெடி பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் அந்த கொடுக்கப்பட்ட கேப்பில் அவர் அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுறாரு, அது ஓகே, அது ஓகே. சின்ன சின்ன கேப்பில் அவர் அடிச்சுட்டு போயிடுறாரு, அதெல்லாம் ஓகே. கூட வர அண்ணன் அண்ணிங்க எல்லாமே ஓகே ஓகே. ஒரு சரி வில்லன் ஆர்கே சுரேஷ், அவங்க கூட ஒரு ட்ரூப்ஸு ஓகே. ஆர்கே சுரேஷ் அவர் கொடுக்கப்பட்ட கேப்பில் வந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போய், இப்படி இல்லை ஏகப்பட்ட பட்டாளத்தை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன எழுதுவார், அவங்களுக்கு எவ்வளோ வெயிட் கொடுப்பாரு,
இதில் கார்த்தி வந்து ஷோல்டரில் வந்து படத்தை வந்து தூக்கிட்டு போகணும், நடுவில் இவங்கெல்லாம் தூக்கிட்டு போகணும், எல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமாக அதே குப்பையை கிளறி போட்டு, அதாவது சன் டிவி ஆடியன்ஸுக்கு நாடகம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். என்ன கேட்டிங்கன்னா அந்தந்த எப்படி உறவுகளை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது வந்து அவங்களுக்கு தான் வந்து புரியும். ஸோ அந்த அந்த கலவைக்கு உண்டானதை வந்து கொடுத்துருக்காரு முத்தையா அப்படின்னு தான் சொல்லலாம். இல்லை பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிதி சங்கர் வந்து எனக்கு ரொம்ப தோணுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னதான் வந்து டெபுட் பண்ணியிருந்தாலுமே, ஸோ அவங்க என்னதான் வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய லெவலில் இல்லை அப்படின்னாக்கா சின்ன ஒரு கிராமத்து பொண்ணு அழகாக வராங்க அப்படின்னா க்யூட்டாக வராங்க அப்படின்னா அது கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்ன்னு இருக்குல்ல அதில் அவரும் ஸ்பேஸ் கிடையாது அவங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேயில், சும்மா சின்ன ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க எங்கே யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க சாங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த பாடல்கள் நாலு பாட்டு யுவன்ஸ் இருக்கு யுவன் வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னா யுவன் சார் கொடுத்துருக்க அந்த பாட்டுக்கு இவங்க எப்படி டான்ஸுன்றது வந்து அடிச்சு தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு வந்துட்டு குத்தி எறிஞ்சிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது, பெருசாக மூமெண்ட் கிடையாது, பெருசாக விஷயங்கள்லாம் கிடையாது. அடிச்சு எப்படி சொல்லணும், அந்த இடத்துக்கு அந்த ஆடியன்ஸுக்கு என்ன வேணும், நம்ம தியேட்டரில் உட்காந்து அப்படி போரிங்காக போகிறப்போ ஒரு பாட்டு வருது அப்படின்னா அதை அப்படியே டூயட்டாக ஓவில் போகிற மாதிரி அதையும் கொண்டு போகாமல் அந்த இடத்துல தட்டி தூக்கிறது இருக்குல்ல அதை வந்து அதிதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து அதிதிக்கு வந்து பாராட்டுகள் சொல்லிக்கலாம். தனியாக இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு தனியாக ஒரு ஒரு பிட்டு ஒன்று போட்டிருக்காங்க அவங்களுக்கு மட்டும், அதுவும் உண்மையிலே கிரேட். அதிதி வந்து சாங்ஸை வந்து தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க, அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், நல்லா பண்ணியிருக்கீங்க, ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எடுத்து கண்டிப்பாக நிறையா பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட ஆக்டிங் எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றது வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓவரால் பேக்கேஜாக இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போங்க பாருங்கள், சும்மா ஒரு வீக்கெண்டுக்கு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு வரலாம். மற்றபடி ஆஹா ஓஹோ சூப்பர் படம்டா கார்த்தி நடிச்சிருக்காரு, 2D என்டர்டெயின்மெண்ட், சூர்யா வழங்கும், சூர்யாக்காக 2D என்டர்டெயின்மெண்ட்காக தட்டிட்டு அங்கே தேட்டரில் 2D என்டர்டெயின்மெண்ட், அதுக்கு ஒரு குரூப் இருக்குது விக்ரமில் கடைசியில் சேர்த்துல கடைசி சீனில் சூர்யா வராருன்னா அது லோகேஷோட ரைட்டிங், சூர்யா வராரு இங்கே 2D என்டர்டெயின்மெண்ட்னு நீங்கள் கை தட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு எல்லாத்துக்கும் நார்மலாக எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், அது யாராக இருந்தாலும் சரி இதுதான் உண்மை. 2D என்டர்டெயின்மெண்ட்னா 6 கோடி ரூபாய் செலவு பண்ணால் 10 கோடி ரூபாய் 2D என்டர்டெயின்மெண்ட் எடுத்துரும், இங்கே கை தட்டினா படம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் மொதல், இதான் விஷயம் இதுதான் உண்மை சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வாட்டி கொடுக்கும்போது முத்தியா சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிராமத்துலேருந்து அப்படி வெளியே வந்து ஏதாவது கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ சினிமா அப்படின்றது என்னன்றது கொஞ்சம் அப்படி எங்களுக்கும் தெரிய வைங்க சரி, அதுதான் இங்கே இங்கே வந்து நம்ம நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முன்னோட்டத்துடன் உங்களை வந்துட்டு முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னன்றது வந்து எனக்கு தெரிஞ்சுக்குவேன். கண்டிப்பாக ஒவ்வொரு ஷேரிங்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் வந்து எங்களுக்கு வந்துட்டு உறுதுணையாக இருக்கும், அதேமாதிரி ஊக்கமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த முன்னோட்டத்தை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சி மாற்றம் எடுத்து. தேங்க்யூ, பை பை.